வெல்கம் டு சில்ட்ரன், ஆல் ஆர் கம்மிங். நம்ம எஃப்பு மாதிரி அப்போ தான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கதை மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? குங்குமத்தை சுமந்திருக்கும் தாயே, எங்கள் குறைகளெல்லாம் தீர்த்திடுவாய் நீயே. மஞ்சளையும் சுமந்திருக்கும் தாயே, மங்களங்கள் காத்திடுவாய் நீயே. மஞ்சளையும் சுமந்திருக்கும் தாயே, எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் நீயே. சந்தனத்தை சாற்றியிருக்கும் தாயே, எங்கள் சங்கடங்கள் தீர்த்திடுவாய் நீயே. எப்போ மாதிரி அப்போ தான் உங்களுக்கு இன்னைக்கு மணத்தக்காளியை பற்றி சொல்கிறேன். மணத்தக்காளி கீரை, நிறைய கீரை இருக்குது. ஒரு ஒரு கீரைக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது. முருங்கைக்கீரை வந்து அயன் இருக்குது. அதே மாதிரி மணத்தக்காளி கீரை ஒரு மொத்தத்தில் அது என்ன சொல்கிறது, ஒரு நம்மளுடைய உயிர் காக்கும் மருந்து. அது ஒரு சாமி மாதிரி சொல்லலாம். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண்ணே வராது, அதே மாதிரி வயிற்று புண்ணும் வராது. நம்ம உடம்பை வந்து எப்போவுமே கூலாக வச்சுக்கோம். ஆனால் மணத்தக்காளி கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைச்சா ரொம்ப லக்கு. அதுவும் அந்த மணத்தக்காளி பழம், அதில் உள்ள அந்த காய், அந்த பூ, அதோட கிடைச்சா அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. காயை நம்ம எடுத்து நல்லா வதக்கி தக்காளி வெங்காயெல்லாம் போட்டு கெட்டி குழம்பு வைக்கலாம், பச்சடி வைக்கலாம். மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஆஞ்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நைஸாக கீறி ஒரு மூடி தேங்காய் திரியை போட்டு சிறுபருப்பு போட்டு நல்லா அதை வந்து சூப் மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்ம வந்து பொரியல் மாதிரி, கூட்டு மாதிரி, என்ன பண்ணி வேணாலும் சாப்பிட்லாம். அந்த தண்டெல்லாம் நம்ம வீட்டில் மண் இருந்தால் அந்த முடிச்சு முடிச்சா இருக்கும் அந்த தண்டில், அதை நட்டு வச்சா நிறைய கீரை முளைச்சிரும். நம்ம வீட்டில் வந்து மண் இல்லை அப்படின்னா, தொட்டி இல்லை அப்படின்னா, நம்ம அதை வந்து கட் பண்ணி கழுவிட்டு நல்லா கொதிக்க விட்டு நமக்கு கீரைக்கு ஊற்றுற தண்ணியோ குழம்பு ஊற்றுற தண்ணியோ அது தண்ணிக்கு பக்கத்தில் அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அதை வந்து கீரையிலே ஊற்றி அதை நல்லா தேங்காய் பால், அந்த பருப்பு எல்லாம் சேரையில் நல்லா சூப் மாதிரி இருக்கும், குடிக்கலாம். இல்லாட்டி நம்ம தக்காளி வெங்காயம் தண்ணிக்கு பதிலாக அந்த தண்டெல்லாம் வேக வச்ச தண்ணி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். மணத்தக்காளி கீரை வந்து அந்த பழம்லாம் இருக்குல்ல, அந்த கீரையில் உள்ள பழங்கள், அதை வந்து நம்ம வந்து சும்மாவே சாப்பிட்டா அந்த உதட்டு புண்ணு அதெல்லாம் வந்து, இப்போ சிலருக்கு வந்து பேஸ்ட்டு மாற்றினா, ப்ரெஷ்ஷு மாற்றினா அந்த இடம் வந்து ஒரு செகப்பாக ரவுண்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த மணத்தக்காளி கீரை தொண்டை புண்ணை ஆற்றும், அதே மாதிரி வகுத்து புண்ணை ஆற்றும். அதே மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது, உடம்பில் இன்ஃபெக்ஷன், மற்ற பரு வர்றது, அதாவது மணத்தக்காளி எப்படி பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா அதுக்கு, அதனால தான் பொன்னாங்கண்ணி கீரைன்னு பேரான். நம்ம மேனி வந்து பொன் மாதிரி இருக்குமா, பொன்னாங்கண்ணி கீரை வந்து சீம பொன்னாங்கண்ணி ஈஸியாக ஆஞ்சு சமைச்சிடலாம். நாட்டு பொன்னாங்கண்ணி கொஞ்சம் ஆயிரது கஷ்டம். அதே மாதிரி எல்லை பெரும்பாலும் இந்த சிறுகீரை, அரைக்கீரை, முளக்கீரை, அதெல்லாம் தான் கொஞ்சம் இது. முளக்கீரை கூட வந்து அந்த தண்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதை நல்லா விதைக்கி விட்டு அந்த விதையை வந்து பத்திரமாக எடுத்து வைப்பாங்க. பொண்ணெல்லாம் வந்து நம்ம வந்து ஏஜுக்கு வந்தால் பெரிய மனுஷியான ஃபஸ்ட்டு பாலில் அந்த முளக்கீரை விதையைத்தான் போட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த விதை நல்லா முளைச்சிரும் நம்ம வயலில், பாத்தியில், பின்னாடி தோட்டத்தில். அது மாதிரி பெண் வந்து நல்லா சீக்கிரமாக நல்லா வளர்ந்து நல்லா குழந்தையெல்லாம் பிறந்து நல்லா செழிப்பமாக நல்லா இருப்பாங்கன்னு தான் அந்த விதையை போடுறது. கீரையிலே ஃபஸ்ட்டு சீக்கிரமாக முளைக்கக்கூடியது நம்ம வந்து கீரை, தண்டு கீரை தான், தண்டு கீரை. இது மணத்தக்காளி கீரையில் சில இருந்தாலும் நம்ம வேறு எதுக்கு போகிறேன் பாருங்கள். அப்போ தான் அப்படி தான் கரெக்டாக, அப்போ தான் இல்லை சுகி சிவாயா யாருமே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கையில் அந்த விஷயத்தை, ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்காக சில உதாரணங்களோடு எப்படி நம்ம வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சையில் அந்த இந்த செடிக்கும் வருதில்ல, புல்லுக்கும், புல்லுக்கும் போய் புல்லும் முளைக்குதில்ல. புல்லுக்கு தண்ணி நம்ம தனியாக பாய்ச்சிரும், வயலுக்கு தான் பாய்ச்சிரும். ஆனால் வந்து வயலுக்கு பாய்ச்சியில் புல்லும் முளைக்கிற மாதிரி நம்ம வேறு விஷயத்துக்கு போயிடுறோம். வேறு விஷயத்துக்கு போகலைன்னா சாப்டர் வந்து சின்னமாக இருக்கும், நம்ம வந்து ஒரு பிக் சொல்ல முடியாது.
இப்போ 2 மணி நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுகிறவங்களாம் ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து தான் இருக்கும். அவங்க சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி சொன்னதே சில சமயம் 3 தடவை 2 தடவை சொல்லுவாங்க. வேறு விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் உதாரணங்களோட அந்த விஷயத்துக்கு வருவாங்க. ஒருத்தவங்களுக்கு அப்படி தான் என்ன ஆயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஸ்டமக் பெயின், நல்லெண்ணெய் தேய்க்கிறது, அடிவகத்தில் தேய்க்கிறது, வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது, எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீ உங்களுக்கு என்ன ஊத்துங்க, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், ஸ்கேன் எடுங்க, அதை எடுங்க, இதுங்க எடுங்க. அவங்களோட ஹேபிட் வந்து ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா மைண்டில், ஆஸ்பத்திரிக்கு போனால் வச்சு செஞ்சிருவான் நம்மளை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பாவம் இவங்க நீதியரசர் நிறைய பேர் வந்து எங்கள் மதகுப்பட்டியிலே கூட நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்பத்திரி போனவங்க ரொம்ப பேர் திரும்பி வரல, நல்ல நல்லவங்கள்லாம். அதனால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம வந்து பெரும்பாலும் போகாமல் தான் நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டு போகணும். ஓகேவா? அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்து யோசிச்சு போகிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்கையில் அவங்களுக்கு வந்து இந்த மணத்தக்காளியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசரீர் மாதிரி நைட்டு வந்து அவங்களுக்கு கனவில் வந்து அது வந்திருக்கு, மணத்தக்காளி கீரை. இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி எதுக்கு மணத்தக்காளி கீரை கனவில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் எனக்கு தேடி பிடிச்சி அவங்களுக்கு மணத்தக்காளி கீரை என்ன பண்ணாங்க, ஒரு மாதம் கூட்டு பண்ணாங்க, பொரியல் பண்ணாங்க, அப்புறம் சூப் பண்ணாங்க, அப்புறம் தண்டையெல்லாம் வந்து வேக வச்சு சாப்பிட்டாங்க, அந்த காயெல்லாம் வந்து பச்சடி பண்ணி சாப்பிட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு மிராக்கிள். அவங்களுக்கு தொண்டை வலி போயிருச்சு, வாய் புண் போயிருச்சு, உதட்டு புண் போயிருச்சு, வகுத்து புண் போயிருச்சு, அப்புறம் அவங்களுக்கு வகுத்து வலியே வரல. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம நிறைய பயிரிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பயிரிட்டு அவங்க ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் செய்ய அதை ஒரு வாணிபமாக செஞ்சு அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக பண்ணி மணத்தக்காளி கீரை அவங்களுக்கு சின்ன ஒரு நோயை கொடுத்தாலும் அவங்க உடம்போட வியாதியையும் போக்கி அவங்களுடைய லைஃபுக்கே அது வந்து அவங்களுடைய பரம்பரைக்கே அந்த மணத்தக்காளி கீரை ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி அப்போ தான் வந்து ஒரு இதில் வந்து படித்தேன். அதை தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க வீட்டில் கேரட்டெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அப்போ தான் சாப்பிட்ணும், கேரட்டு சாப்பிடணும், வெள்ளரிக்காய் சாப்பிடணும், பச்சை காய்கறிலாம் சாப்பிடணும், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அம்மா அப்போத்தான் ஆயா சர்வன்றதான அந்த ஒரு கீரை சொன்னாங்களே இந்திரா, அப்போத்தா அந்த மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரைன்னு என்ன வருது, அந்த பழம் தக்காளி மாதிரி இருக்குது, அந்த கீரை மணமாக இருக்குது, அதனால தான் மணத்தக்காளி கீரை. அதுக்கு தனி ஸ்மெல் இருக்கும், எப்படி நமக்கு பால் கொதிச்சா, ஒலை கொதிச்சா, இட்லி அவிஞ்சா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வர மாதிரி மணத்தக்காளி கீரைக்கு தனி ஸ்மெல் இருக்குது. அதனால் மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரையெல்லாம் சமைக்கையில் அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாதுபாங்க. க்ளோஸ் பண்ணால் அது உள்ளேயே வேர்வை தண்ணி வடிஞ்சிரும், வடிஞ்சிரும்னா அப்போ சிறு கசப்பு வரும். அதனால் கீரையெல்லாம் நிறமாறாமல் இருக்கணும்னா லைட்டாக அதில் ஒரு பிஞ்சு சுகரோ சுகர் ஃப்ரீயோ ஒரு பிஞ்சு போட்டோம்னா அந்த கீரை கடைசி வரைக்கும் அந்த க்ரீன் கலர் மாறாமல் நல்லா இருக்கும். கீரையெல்லாம் வந்து சமைக்கிறதே ஒரு அழகு தான், ஆயிறது ஒரு அழகு, நறுக்கிறது ஒரு அழகு. அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகாய், அந்த ஜீரகம் போட்டு தாளிக்கிறது, அதெல்லாம் வந்து கீரையெல்லாம் சமைக்கிறதே வந்து ஒரு 8 வீட்டுக்கு மணக்கும். அதுவும் வந்து இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் கீரை கடையிறதுன்னு ஒன்று போடுவாங்க, பருப்பு கடையிறது, கீரை கடையிறதுன்னு. அவங்க சும்மா தான் ஒரு கல்லுச்சட்டி கல்லெல்லாம் பதிச்சது வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து அந்த கீரையை சும்மா கழுவிட்டு போடுவாங்க, சும்மா பூண்டு நச்சு போடுவாங்க, ஜீரகம் போடுவாங்க, பச்சை மிளகாய் போடுவாங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 காலுக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா கடைஞ்சி கடைசியில் நல்லா வாசமாக தாளிச்சிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் இந்த பக்கம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் கீரையை நல்லா திறக்குவாங்க, நல்லா திறக்குனாதான் அது ஒரு 8 வீட்டுக்கு வாசம் அடிக்கும். அதனால் மணத்தக்காளி கீரை வந்து மணமுள்ளது மணத்தக்காளி கீரை, குணமுள்ளது மணத்தக்காளி கீரை, நம்மளுடைய உடம்பை பத்திரமாக சேஃபாக ஆஸ்பத்திரிக்கே போகாமல் நம்மளை நல்லா சேஃபாக பார்த்துக்கிறோம். அதனால் சட்டுன்னு நம்ம வந்து வேறு ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்டமக் பெயின் மாத்திரை, அப்புறம் பெயின் கில்லர் மாத்திரை அதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் சைடு எஃபெக்ட் வரும். பெரும்பாலும் முடியாத பட்சத்தில் அப்போ தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலாம் ரன் பண்ணணும். ஆனால் இப்போ அவ்வளோ தூரம் மெடிசன்ஸ் எல்லாம் அவ்வளோ இதாக கிடையாது,
பிள்ளைங்களும் சும்மா டாக்டருக்கு படிக்கணும்ன்ட்டு ஏதோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த மூணாவது அலை வரப்போதுங்க, அதனால ஹாஸ்பிட்டலாம் ரன் பண்ண முடியல. அவங்களும் பாவம் தானே, அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுங்க. அதனால் நம்ம வந்து இதுக்கு போகையில் ஒரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு ஒரு தேங்காயை பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு தான் நம்ம ஆஸ்பத்திரி பக்கமே போகணும். பத்திரமா அங்கேருந்து நம்ம திரும்பி வரணும்ல. அப்போ தான் கண்கூட நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அப்போ தான் அதனால் ரொம்ப அப்போ தான் ஆஸ்பத்திரினாலே என்ன சொல்லுவோம், ஒன்னொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜி வரும் இல்லை. அப்போ தான் ஹாஸ்பிட்டல் மெடிசன் அப்படின்னாலே அப்போ தான் ஒரு பயங்கரமான ஒரு அலர்ஜி வந்துடும். அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்னாலும் கவர்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னாலும் நமக்கு தெரிஞ்சதை தான் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பண்ணிக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மணத்தக்காளி கீரை அதை என்ன சொல்கிறது, அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஒன்றொன்றும் எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன்னு ஒரு கட்டு கீரை வாங்கி இதே மாதிரி ஆஞ்சி நறுக்கி சமைச்சிட்டு இந்த காயை சமைச்சிட்டு அந்த பழங்களை விதைச்சிட்டு அந்த தண்டை வந்து ஊனி பாருங்கள். அப்படியே உங்கள் பாத்தி பூரா மணத்தக்காளி கீரையாக வந்துடும். மணத்தக்காளி கீரை கிடைக்கலையா, ஒரு 10-15 கீரை தான் செடியில் முளைச்சிருக்கேன், அதை எடுத்து கருவேப்பிலை தாளிக்கிற மாதிரி குழம்பு கொதிக்கல சும்மா போடுங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் ஒன்று தான் இருக்கா செடியில் முளைச்சிருக்கா, குழம்பு கொதிக்கல சும்மா கொஞ்சம் 5-6 போடுங்க. நம்மளையும் அறியாமல் அயன் நம்மளை வந்து சேரும். மணத்தக்காளி கீரை நம்ம உடம்பை எப்போயுமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம தொப்புள் வரைக்கும் நம்மளை ஹீட் இல்லாமல் குளிர்ச்சியாக மண்டை காயுதும்பாங்க சில பேர். மண்டை காயுதுப்பா, வகுறு எரியுதுப்பா, உள்ளங்கால் எரியுதுப்பா, தொண்டையெல்லாம் வலிக்குதுப்பா அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கூட வராது, அவ்வளவு நல்லாயிருக்கும் மணத்தக்காளி கீரை வந்து. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, சிறுகீரை கிடைக்கும், அரைக்கீரை வந்து ரோட்டில் மூட்டையில் விற்றுட்டு போவான், அதை முறத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கி அதே தான் செய்வாங்க. நாம் இனிமேல் தேடி அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை அதெல்லாம் வந்து தேடி, எப்படி நம்ம வந்து புடவை வாங்குற மாதிரி, நகை நட்டு வாங்குற மாதிரி, துணிமணி வாங்குற மாதிரி, சினிமாவுக்கு போகிற மாதிரி, கோயிலுக்கு போகிற மாதிரி, மணத்தக்காளி கீரையும் நம்ம டெய்லி சமையலில் சேர்த்துக்கிட்டா ஒன்றுமே சில இதெல்லாம் வந்து கூட என்ன சொல்லுவாங்க, ஆனால் டெய்லியே நம்ம ஒரு கீரை, ஒரு வாழைப்பழம், ஒரு கேரட்டு சாப்பிட்டோம்னா கண் எஃபெக்டே பண்ணாது. வாழைப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கலே வராது. சுகர் இருக்கவங்க கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பற்றி பரவாயில்ல. காயை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஃபுல் பழமாக சாப்பிட்டா தான் சுகர், அதனால் காயாக எந்த பழம்னாலும் சாப்பிடுங்க. அப்போ உடம்பு, நம்ம உடம்பு வந்து உணவே மருந்து அப்படிங்கிறாங்கல்ல, நம்ம நல்ல உணவு நல்லது தேடி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஒன்றுமே வராது. நம்ம வந்து மருந்து மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு 4-5 தடவை பசங்களை கொடுத்து கொடுத்து பாருங்களேன் பசங்க, அப்புறம் கேட்டு. ஆனால் எதுவுமே நம்ம கைமனம் இருக்கு, கை பக்குவம்னு இருக்கு. அந்த சமையல் நம்ம செஞ்சு கொடுக்குறதே அவ்வளோ நல்லா பார்த்தாலே அந்த மணத்தக்காளி கீரை ஒரு கிரீன் கலர், பருப்போட வந்து மஞ்சள் பவுடரில் ஒரு துளி ஒரு பிஞ்சு, அந்த எல்லோ கலர், தேங்காய் பூவோட வெள்ளை கலர், அதை வந்து கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கும் டேபிள். அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம தட்டில் வைக்கலையே சூப்பராக பத்தாது கீரை. சரி 2 கீரை வாங்கி சமைச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பருப்பு தண்ணியெல்லாம் பதிலாக அந்த மணத்தக்காளியோட வேர் அந்த தண்டு தண்ணியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லது. சீதளமெல்லாம் ஆகாது, வந்து தும்மல் அதெல்லாம் வராது. சில ஃபுட்டெல்லாம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு தும்மல் வருது இல்லை, ஜூஸ் சாப்பிட்டோன்னு தும்மல் வருது. சில கீரகை சுரக்காய், புடலங்காய், நீர்ச்சத்து உள்ள காய்கறியெல்லாம் சிலர் ஒத்துக்காது அப்படிம்பாங்க. அதெல்லாம் இது மணத்தக்காளி கீரை ஒன்றுமே பண்ணாது, ரொம்ப நம்மளை வந்து பத்திரமாக நம்மளை வந்து பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த வாயெல்லாம் வெந்துட்டால் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. எப்போவுமே கரெக்டாக யூஸ் பண்ணுற கம்பெனி, அந்த கம்பெனி ப்ரெஷ் யூஸ் பண்ணுவீங்களா, வேப்பக்கம் யூஸ் பண்ணுவீங்களா, கரெக்டாக பேஸ்ட்டை வந்து மாற்றவே கூடாது. அதெல்லாம் பண்ணுன்னா அந்த வாயில் ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டையெல்லாம் அதெல்லாம் வந்து வரவே வராது, அது சேஃபாக இருக்கும். நம்ம தான் 2 நேரம் இப்போ அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டோன்னு வாய்க்கு பிடிப்பாங்க. இப்போல்லாம் பசங்க என்ன பண்ணுறாங்க, நைட் 2 தடவை ப்ரெஷ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பசங்கள்லாம் நல்லா சேஃபாக பத்திரமா நல்லா வந்து அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஐஸ்கிரீம் கொடுக்காமல் சாக்லேட் கொடுக்காமல் பல ப்ரெஷ் பண்ண சொல்லி, ஏன்னா அவங்க தானே ஆஸ்பத்திரிக்கு நடக்கணும், நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மணத்தக்காளி கீரையை அப்போ தான் வந்து எப்படியும் 10 தடவை சொல்லியிருப்பேன் நான் மணத்தக்காளி கீரையின்னு, அதனால் உங்களுக்கு போர் அடிக்கும்லாம் நினைக்காதீங்க. இதை வந்து பார்த்தவங்க கேட்டவங்க அடாடாச்சா நம்ம வகுத்து வழியில் கஷ்டப்பட்டோமே, வகுத்து பொண்ணுல கஷ்டப்பட்டோமே, நம்ம மணத்தக்காளி கீரை யோசனையெல்லாம் போச்சேன்னு இதை கேட்கையில் வரும். நான் அப்போ தான் எப்போவுமே சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வந்து 4 பேருக்கு சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இப்போ தான் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள்.
இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை ஒருத்தவங்க சொன்னாங்க கூட சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்கிற மாதிரி கூட சொல்லுங்கள். இப்போ மணத்தக்காளி கீரை சாப்பிடுவேப்பா, அவ்வளோ நல்லதாப்பா, தொண்டை வலிலாம் வராதப்பா, தொண்டை கட்டாதான்ப்பா, வகுத்து புண்ணெல்லாம் ஆத்துருமாப்பா, அடிவயிறுலாம் வலிக்காதாப்பா, நமக்கு யூரின் புகையில் கடுக்காதாப்பா, யூரின் இன்ஃபெக்ஷன் வராதாப்பா. அதாவது அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன கேட்குறாரு, உங்கள் மலஜலம் ஒழுங்காக கழிக்கிறீங்களா, மோஷன்லாம் சரியாக போகுதா, அப்படில் தானே கேட்குறாரு. அது இல்லை, அது இருந்தால் தான் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றது, நமக்கு வந்து வியாதி வர்றது. நம்ம குடலில் வந்து எதுவுமே தங்கக்கூடாது, தங்குனா அது வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும், ஒன்று ஒவ்வொருத்தரைக்கும் சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து குடலை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும், நல்லா வாட்ரு குடிக்கணும். அப்போ தான் சொன்ன மாதிரி நிறைய மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்போ தான் நல்லா ஆயிடுச்சுன்னா கனவில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் மணத்தக்காளி கீரை சாப்பிட்டேன், ஆச்சு நான் மணத்தக்காளி கீரை சாப்பிட்டேன்னு ஏஞ்சல் வந்து எங்கிட்ட சொல்லும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடணுங்கிறதான் இல்லை, அதனால் வந்து அப்தாவுக்கு நல்லது நடந்தால் சரி. அதே மாதிரி உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா நடக்கணும். சீக்கிரம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், டைவர்ஸ் இல்லாமல் எல்லா சமுதாயத்திலையும் இருக்கணும், அப்புறம் வந்து நிறைய குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும், அப்புறம் நீங்கள் நல்லா படித்து அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். படித்ததை ஒரு தடவை எழுதி பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.